அகத்திய மகான் இந்த வீடியோவில் இறந்த பின் நமது வாசி எடுத்து செல்வது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலரில் போட்டி என் செயல் யாரெங்கும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவாய் இறைவாய் இறைவாய். வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. இறந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாசி முதல் எடுத்து செல்கிறது அந்த வாசியில் அடுத்த பிறவிக்குரிய செயல் என்ன அப்படி தான் எடுத்துகிட்டு போவோம். மொதல் இப்போ வந்து நாம் வந்து மூக்கில் மூச்சு விடுறோம், நம்ம வந்து வாசியை எழுப்பாமல் 12 அங்குல சுவாசத்திலேயே இருந்து இந்த பூமண்டலத்தில் இறந்து போயிடுறோம். அப்படின்னா வாசியோக பயிற்சியும் பண்ணலை, வாசி மந்திரத்தையும் சொல்லலை, எதையுமே நம்ம சொல்லலை. நம்ம பாட்டுக்கு பிறந்தோம், நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டோம், நாம் குடும்பத்தோடு இருந்தோம், நாம் இறந்துட்டோம் அப்படின்னு வைங்க. அப்படி இறந்துட்டிங்கன்னா முத வந்து நீங்கள் உங்களுடைய வாசி பயணப்படும்போது நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கீங்களான்னு முத பார்க்கும். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தா அந்த இச்சா உயிரை விட்டு கிரியா உயிர் பிறவியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். இப்போ நீங்கள் ஆடை வெட்டி சாப்பிட்ருந்தீங்க, மாடை வெட்டி சாப்பிட்ருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோழியை வெட்டி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கோழி பிறவியாகவோ இல்லைனா ஆடு பிறவியாகவோ கிரியா உயிரை நோக்கி தான் உங்கள் வாசி முதல் பயணிக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் நம்மளுடைய உணவுக்கு ஏற்ப, நம்ம உடலுடைய உணவுக்கு ஏற்ப தான் முதல் உடலுடைய கர்மாவை தான் வாசி கழிக்கும். வெளியே இறந்ததுக்கப்புறம் உடலுடைய கர்மாவை கழிக்கணும்னா
கண்டிப்பாக நம்மளுடைய வாசி என்ன பண்ணுன்னா, மொதல் வந்து நான் அசைவம் சாப்பிட்ருந்தா, நம்ம அசைவம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்து போயிருந்தா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கிரியா உயிராக தான் நாம் பிறப்போம். கிரியா உயிர்னா ஆடு மாடு கோழி, அதுதான் கிரியா உயிர். அந்த உயிராக தான் நாம் பிறப்போம். அஞ்சறிவு ஜீவனாக தான் நாம் பிறக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிறவியை நோக்கி தான் அது பயணிக்கும். இதுதான் உண்மையான விஷயம். மொதல் எடுத்துகிட்டு போகிறது இதுதான். அதே மாதிரி நாம் என்னென்னவோ படிச்சிருப்போம். நம்ம உடல் ரீதியாக நம்ம ஒரு பெரிய டாக்டராக இருப்போம், நம்ம ஒரு பெரிய இன்ஜினியராக இருப்போம், நம்ம ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருப்போம், என்னென்னவோ இருப்போம். அது எதுவுமே வாசிக்கிட்ட செல்லுபடி ஆகாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஜென்மத்தில் என்ன சாதித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வாசிக்கிட்ட செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த வாசி அதை நோக்கி பயணிக்காது. ஏன்னா இறைவனோட பார்வையில் நம்மளுடைய உடல் என்ன படிச்சிருக்கு அப்படின்றது கிடையாது, நம்மளுடைய வாசி என்ன படிச்சிருக்கு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதனால தான் எல்லோரும் வாசியோக பயிற்சியை செய்ய சொல்கிறாங்க, வாசி மந்திரத்தை ஜபம் பண்ண சொல்கிறாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியை நீங்கள் எழுப்புனா மட்டும்தான், வாசியை நீங்கள் எழுப்புனா மட்டும்தான் உங்களுடைய கர்மா கழிஞ்சு அடுத்த பிறவியும் மனித பிறவியாக கிடைக்கும். ஏன்னா மனித உடலில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய வாசியை எழுப்பிடுறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து மனித உடலில் இருக்கும்போது அவருடைய வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னாலும், அதே மாதிரி வாசியோக பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் செஞ்சுக்கிட்டே இருந்து பல நாதங்களை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்கிட்டே இருக்கார் அப்படின்னா, அவர் இறந்து போயிடுறாங்க. அந்த வாசியோக பயிற்சி செய்கிறவங்களும் இறந்து போயிடுறாங்க, வாசி மந்திரம் ஜபம் பண்ணுறவங்களும் இறந்து போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வாசி வெளியில் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா, அந்த மந்திரத்தை சொன்ன அந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ பிறந்த பிறவியை விட புனிதமான ஒரு பிறவியை நோக்கி, ஒரு மனித பிறவியில் ஒரு புனிதமான பிறவியை நோக்கி அந்த வாசி பயணப்பட ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதிலிருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய மூலமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தா, வாசி புனிதப்பட்டால் மட்டும்தான் புனித பிறவியே தவிர உடல் புனிதப்பட்டால் புனித பிறவி கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வாசியே நீங்கள் புனிதப்படுத்தணும்னா வாசியோக பயிற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாசி மந்திரத்தையாவது ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது தேவர்களுக்கு தெரிஞ்சு தேவர்கள் மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல புனித பிறவியை கொடுக்க முடியுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. உடல் ரீதியாக கண்டிப்பாக நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் இருந்த பதவி, அது எல்லாமே உடல் ரீதியாக இருந்தது தானே தவிர எதுவுமே வாசி ரீதியாக இருக்காது. நீங்கள் உடல் ரீதியாக என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன பதவி வகித்திருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய லெவலில் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக நீங்கள் வாசியை புனிதப்படுத்தாமல் அடுத்த பிறவி உங்களுக்கு புனித பிறவி கிடைக்கவே கிடைக்காது. அந்த வாசி நம்ம உடலை விட்டு வெளியில் போகும்போது நீங்கள் வாசியை புனிதப்படுத்திருக்கீங்களா அப்படி தான் பார்க்குமே தவிர, தேவர்களுடைய பேரை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, உங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த தேவ மந்திரத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படி தான் அந்த வாசி பார்க்குமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வாசி மந்திரத்தை எல்லாரும் ஜபம் பண்ணணும். அதே மாதிரி வாசியோக பயிற்சியையும் நீங்கள் செய்யணும். இப்போ வாசி மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே இருந்தால் அடுத்து வாசியோக பயிற்சி செய்யக்கூடிய ஒரு புனித பிறவி உங்களுக்கு கிடைக்கும். அதே வாசியோக பயிற்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வாசியோக பயிற்சியில் மேல்நிலை அடையக்கூடிய ஒரு புனித பிறவி அடுத்த ஜென்மத்தில் உடனே கிடைக்கும். அது மனித பிறவியாக தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வாசி மந்திரம் சொன்னாலும், வாசி யோக பயிற்சியை செஞ்சாலுமே சரி, வாசி மந்திரம் வச்சு தேவர்களுடைய மந்திரம் வச்சு நீங்கள் வாசி மந்திரம் ஜெபம் பண்ணாலும், வாசியோக பயிற்சியை செஞ்சாலுமே சரி, கண்டிப்பாக எப்பயுமே அடுத்த பிறவி மனித பிறவி தான் கிடைக்குமே தவிர, அதை விட கீழ்நிலையான ஐந்தாம் அறிவு பிறவியான கிரியா உயிர் பிறவி கண்டிப்பாக கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேல்நிலை பிறவி தான், வாசியை புனிதப்படுத்தினா மட்டும்தான் மேல்நிலை பிறவியை நீங்கள் அடைய முடியும். இறந்ததுக்கப்புறம் நம்ம வாசி நம்ம உடல் மூலியமாக வெளியில் எடுத்துகிட்டு போகிறது நம்ம வாசியை புனிதப்பட்டு இருக்கோமா அப்படின் தான் பார்க்குமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள்
வாசி மந்திரம் வச்சு தான் உங்கள் வாசியை புனிதப்படுத்த முடியுமே தவிர வேறு வழியே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமுதாயத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி பெரிய விவிஐபியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே சரி, வாசியை புனிதப்படுத்தாமல் வாசியோக பயிற்சியும் செய்யாமல் உங்களுடைய வாசி மந்திரத்தையும் தினநித்தியம் ஜபம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் உயிர் கொடுத்த தேவர்களை நீங்கள் மதிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கீழ்நிலை பிறவி தான் கிடைக்குமே தவிர மேலறிவான புனித பிறவி கண்டிப்பாக கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் எல்லா சித்தர் மகான்களும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க, இல்லைனா வாசியோக பயிற்சியே செய்யுங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய இறந்த பின் நமது வாசி எடுத்து செல்வது. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.